புதிய செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் இந்தியா சீனா இடையேயான எல்லை விவகாரங்களுக்கு தீர்வு காணும் வகையில் ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை தொடங்கியது விவசாயிகள் உற்பத்தி பொருட்களை இருப்பு வைத்து நல்ல லாபத்திற்கு சந்தைப்படுத்த வகை செய்யும் அவசர சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் விவசாயிகள் வரவேற்பு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த ஓராண்டில் தரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நாட்டில் ஒரே நாளில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா பாதிப்பு ஒட்டுமொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தை கடந்தது தொழில்துறைக்கு தமிழக அரசு எப்போதும் பாதுகாப்பு அரணாக செயல்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐநாவின் நல்லெண்ண தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரையைச் சேர்ந்த நேத்ராவின் உயர்கல்விக்கான செலவை அரசே ஏற்கும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு விரிவான செய்திகள் இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்வது என இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைந்துள்ள மோல்டோ என்ற இடத்தில் இரு நாடுகளின் ராணுவ கமாண்டர்கள் சந்தித்து எல்லை பிரச்சினை குறித்து பேச்சு நடத்தி வருகின்றனர் கிழக்கு லடாக் எல்லையையொட்டி இந்தியா சீனா இடையே நிலவி வரும் பிரச்சனைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசனை நடத்தப்படுகிறது பதினான்காவது இந்திய ராணுவ படைப்பிரிவின் லே பகுதிக்கான கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் சீன ராணுவ மேஜர் ஜெனரல் லியோ லின்னை சந்தித்து இருநாட்டு எல்லைப் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளார் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் ஒட்டி இரு நாடுகளின் ராணுவ படைகளும் குவிக்கப்பட்டதால் அண்மையில் பதற்றம் ஏற்பட்டது இதையடுத்து இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண முடிவு செய்யப்பட்டது அதன்படி இன்று காலை பதினோரு மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்த நிலையில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரேந்தர் சிங்கிற்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனால் சிறிது நேரம் தாமதமாக பேச்சுவார்த்தை தொடங்கியது இரு நாட்டு ராணுவ அதிகாரிகள் ரீதியிலான உச்சமட்ட பேச்சுவார்த்தை குறித்து வெளியிடப்பட்ட குறிப்பில் இந்தியா சீனா இடையேயான எல்லைப் பிரச்சினை குறித்து இரு நாடுகளும் ராணுவ மற்றும் வெளியுறவு தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கிழக்காசியாவுக்கான இந்திய வெளியுறவு அமைச்சக இணைச் செயலாளர் நவீன் ஸ்ரீவத்சவா சீன வெளியுறவு அமைச்சகத்தின் தலைமை இயக்குனர் உ ஜியாங்கோவுடன் நேற்று காணொலி காட்சி மூலம் நடத்திய பேச்சுவார்த்தையில் கருத்து வேறுபாடுகளை அமைதி பேச்சுவார்த்தை மூலம் கையாள்வதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டது இந்த ஆலோசனையின் போது இந்தியா சீனா இடையே எல்லைப்பகுதியில் தற்போது நிலவும் சூழல் உள்ளிட்ட இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய உலகளாவிய சூழலில் நேர்மறையான முறையில் ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டியது குறித்தும் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கிலும் விவசாயிகளுக்கு உதவும் வகையிலும் வேளாண்துறை சீர்திருத்தங்களுக்கு வகை செய்யும் இரண்டு அவசர சட்டங்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார் விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை விற்பனை செய்வதில் உள்ள தடைகளை களையும் வகையில் மத்திய அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்த இந்த இரு சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் வேளாண் உற்பத்தி பொருட்கள் வணிக ஊக்குவிப்பு அவசர சட்டம் இரண்டாயிரத்தி இருபது விவசாயிகளுக்கான விலை உத்தரவாதம் மற்றும் வேளாண் சேவைகள் மீதான ஒப்பந்த பாதுகாப்பு அவசர சட்டம் இரண்டாயிரத்தி இருபது ஆகிய இந்த இரு அவசர சட்டங்களுக்கும் அண்மையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது இந்நிலையில் வேளாண் துறையில் முக்கியமான சீர்திருத்தங்களை செயல்படுத்த வழிவகுக்கும் இந்த இரு சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது இந்த இரு சட்டங்களின் மூலம் விவசாயிகளின் விளை பொருட்கள் இருப்பு மற்றும் அதற்கான விலையை இறுதி செய்வது போன்றவை மேம்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது இந்த சட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்பகுதி விவசாயிகளின் பொருளாதாரம் மேம்பட வழிவகை ஏற்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது வேளாண் உற்பத்தி பொருட்களை கட்டுப்பாடு இன்றி இருப்பு வைத்துக் கொள்வதற்கும் பொருட்கள் வாங்குவோரை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப முடிவெடுக்கும் அதிகாரம் அளிப்பதற்கும் இந்த சட்டங்கள் வகை செய்கின்றன சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் நாற்பதாவது கூட்டம் வரும் பனிரெண்டாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற உள்ளது மாநில நிதியமைச்சர்கள் உள்ள இந்த கூட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு காரணமாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஏற்பட்டுள்ள வரி வருவாய் இழப்புகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது இந்த பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது ஜிஎஸ்டி அமல்படுத்தியதால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ள மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நிதியை திரட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என நிதியமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் கடந்த கூட்டம் ஊரடங்கிற்கு முன்பு மார்ச் பதினான்காம் தேதி நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குவதற்காக ஜிஎஸ்டி கவுன்சில் கடன் வாங்குவதற்கான சட்ட வழிமுறைகளை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார் அரசுதழ் பதிவு அல்லாத அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான பொது தகுதி தேர்வை இணைய வழியில் நடத்துவதன் மூலம் அரசு பணிகளில் சேர விரும்புவோரின் சிரமங்கள் எளிதாக்கப்படும் என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் சாதனைகளை விளக்கும் வகையிலான டிஜிட்டல் புத்தகத்தை காணொலி காட்சி மூலம் வெளியிட்டு பேசுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த ஓராண்டில் மத்திய பணியாளர் நலத்துறை பல்வேறு அடிப்படை சீர்திருத்தங்களை செய்திருப்பதாகவும் அரசு பணிகளில் வேலைவாய்ப்புக்கான துறைகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய பணியாளர் தேர்வு நிறுவனம் அமைப்பதற்கான திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக கூறிய அவர் இதன் மூலம் கணினி அடிப்படையிலான ஆன்லைன் பொது தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அரசு பணிகளில் ஊழியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தேர்வுக்கான மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மத்தியில் மீண்டும் பொறுப்பேற்று அண்மையில் ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த நிதியாண்டில் உலக தரத்திலான கல்வி நிறுவனங்களை உருவாக்க நானூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தரமான கல்வி வழங்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது மத்திய அரசின் ஓராண்டு நிறைவையொட்டி கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்த அரசின் பார்வையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்களை இந்திய உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு ஈர்க்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன அறிவியல் முன்னோடி திட்டங்களை உருவாக்க அடல் கண்டுபிடிப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்டு இளம் தலைமுறையினரிடையே ஆராய்ச்சி குறித்த விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டுள்ளது பிரதம மந்திரி புத்தாக்க திட்டத்தின் கீழ் துரு என்ற முன்னோடி திட்டம் மாணவர்களுக்காக தொடங்கி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிட்ட துறைகளில் மாணவர்கள் தங்களின் நிபுணத்துவத்தை எதிர்கொண்டு சாதனை புரிய உதவும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவின் உயர்கல்வி நடைமுறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளது அந்த வகையில் உலகளாவிய கல்வி திட்டங்களில் ஒன்றாக இந்திய கல்வி திட்டம் உருமாற்றம் பெற்றுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் மன வளத்தை பாதுகாக்க அவர்களுக்கு மன ரீதியான பயிற்சிகளும் அளிக்கும் முன்முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளது உலக அளவில் மிகப்பெரிய ஆசிரியர் பயிற்சி திட்டமான நிஷ்தா திட்டத்தின் கீழ் சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சம் அரசு ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது ஸ்வயம் இரண்டு திட்டத்தின் கீழ் அதிக முன்னுரிமை பெற்றுள்ள பல்கலைக்கழகங்களில் ஆன்லைன் பட்டப்படிப்பு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது தாய்மை அடைவதற்கான சரியான வயது குறித்து பரிந்துரைக்க மத்திய அரசு செயல்திட்ட குழு ஒன்றை அமைத்துள்ளது மகளிர் அடையும் போது அவர்களுக்கான உடல்நலம் நலம் குறித்தும் அதிக வயதில் தாய்மை அடைந்தால் முறையான உடல் ஆரோக்கியம் பேணப்படும் என்பது குறித்தும் இறப்பு விகிதத்தை குறைக்க முடியுமா என்பது குறித்தும் ஆய்வு செய்ய இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது ஜெயா ஜேட்லி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு அடுத்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தனது அறிக்கையை அளிக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தபோது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாய்மை அடைவதற்கான சரியான வயது குறித்து பரிந்துரைக்க செயல்திட்ட குழு அமைக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பின்படி செயல்திட்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் இறப்பு விகிதம் குறித்தும் அவற்றை குறைக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இதற்காக நிறைவேற்றப்பட வேண்டிய சட்டங்கள் குறித்தும் இந்த குழு மத்திய அரசுக்கு ஆலோசனை அளிக்க உள்ளது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த தொகுப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு நிதியுதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன பிரதமரின் வங்கி கணக்கு திட்டத்தின் கீழ் உள்ள மகளிர் பயனாளிகளுக்கு மூன்றாவது தவணையாக ஐநூறு ரூபாய் வழங்குவது இன்று முதல் தொடங்குவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் தேதிக்கு பிறகு இந்த தொகையை அவர்கள் வங்கிக் கணக்கிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் அமெரிக்கா கனடா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து நேற்று விமான பயணச்சீட்டு முன்பதிவு தொடங்கிய பதினைந்து மணி நேரத்தில் இருபத்தி இரண்டாயிரம் இருக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாம் கட்ட பணிகள் நேற்று தொடங்கின அதன்படி இந்த நாடுகளிலிருந்து இருபத்தி இரண்டாயிரம் பேர் தாயகம் திரும்புவதற்காக விருப்பம் தெரிவித்து பயணச்சீட்டுகளை பதிவு செய்ததாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் காலத்தில் கூடுதலாக இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு அங்கிருந்து பயணிகள் அழைத்து வரப்படுவார்கள் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐரோப்பா ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளிலிருந்து மட்டும் முன்னூறு விமானங்கள் இந்த திட்டத்தின் கீழ் இயக்கப்பட உள்ளன வரும் பத்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் முதல் தேதி வரை மூன்றாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் ஐந்து அதிகாரிகளுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த அலுவலகம் மூடப்பட்டுள்ளது தில்லி கான் மார்க்கெட் பகுதியில் செயல்பட்டு வரும் அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் பணியாற்றி வந்த ஐந்து அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டுள்ளது நாளை முதல் மீண்டும் அலுவலகம் திறக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு இந்தியாவில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து ஆறுநூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் இத்தாலி நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையை விட இந்தியாவில் பாதிப்பு அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டில் இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை எண்பதாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முப்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இருபத்தாறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து முன்னூற்றி பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் எழுநூற்றி எட்டு பேர் உயிரிழந்தனர் குஜராத் மாநிலத்தில் பத்தொன்பதாயிரத்து தொண்ணூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு பதிமூன்றாயிரத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து நூற்றி தொண்ணூறு பேர் உயிரிழந்தனர் மேற்கு வங்க மாநிலத்தில் ஏழாயிரத்து முன்னூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் முன்னூற்றி அறுபத்தாறு பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று இதுவரை இல்லாத அளவாக ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்றி பதினாறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் நேற்று மட்டும் பன்னிரண்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு இருநூற்றி முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை இருபத்தெட்டாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி நான்காக உயர்ந்துள்ளது நேற்று பல்வேறு மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்கு பின்னர் எட்நூற்றி அறுபத்தோரு பேர் குணமடைந்துள்ள நிலையில் மொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் மாநிலத்தில் குணமடைந்தோர் விகிதம் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது மூன்றாக அதிகரித்துள்ளது என்றும் உயிரிழப்பை பொறுத்தவரை பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதமாக மட்டுமே உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழகத்தை பொறுத்தவரை பரிசோதனை மற்றும் சிகிச்சை குறித்த தகவல்கள் வெளிப்படையான முறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இறப்பு விகிதத்தை குறைத்து வெளியிடுவதாக கூறப்படும் தகவல் ஆதாரமற்றவை என்றும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார் தமிழகத்தின் தொழில்துறைக்கு மாநில அரசு பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் ஒளிரும் தமிழ்நாடு மாநாட்டை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அப்போது உரையாற்றிய அவர் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக உலக அளவில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் இதற்கான தடுப்பு மருந்துகள் உபகரணங்கள் தயாரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு மாநில அரசு சிறப்பு சலுகைகளை வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார் இதில் பல்வேறு நிறுவனங்கள் நல்ல முறையில் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் அண்மையில் தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வு ஒன்றில் பொருளாதார மீட்பு முயற்சியில் இந்தியாவில் உள்ள ஐந்து மாநிலங்களில் தமிழகமும் இடம்பெற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஏற்கனவே சிறு குறு தொழில்கள் தொடங்க இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு கடன் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் குழு ஒன்று அமைத்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினேழு தொழில் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய இதன் மூலம் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று ஐம்பது பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிட்டார் மத்திய அரசின் நிறுவனத்தோடு இணைந்து தொழிலாளர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கவும் வணிக நடைமுறைகளை எளிதாக்கவும் மாநில அரசு பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த காணொலி காட்சி மாநாட்டில் தமிழகத்தின் தொழில் வளம் குறித்த கையேட்டினையும் முதலமைச்சர் வெளியிட அதனை தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் பெற்றுக் இந்த நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தலைமை செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தன்னலம் கருதாமல் எதிர்கால படைப்பிற்கு சேமித்து வைத்திருந்த பணத்தை ஊரடங்கு காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு செலவிட்ட மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த முடித்திருத்தும் மோகனின் மகள் நேத்ராவின் உயர்கல்வி செலவை தமிழக அரசே ஏற்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா தொற்று காலத்தில் அரசோடு இணைந்து பல்வேறு தன்னார்வ அமைப்புகளும் நிவாரணப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மோகன் என்பவரின் மகள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக தனது படிப்புக்காக சேமித்து வைத்திருந்த பணத்தை செலவழித்தார் இதற்காக தமிழக மக்கள் சார்பில் தமது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துள்ள முதலமைச்சர் இது போன்ற பற்பல பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் பெற்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே ஐநாவின் வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான நல்லெண்ண தூதராக நேத்ரா அறிவிக்கப்பட்டுள்ளார் இதில் ஏழு எளிய மக்களுக்கான நல்லெண்ண தூதராக அவர் செயல்படுவார் எனவும் ஜெனிவாவில் நடைபெறவுள்ள ஐநா கூட்டத்திலும் அவர் உரையாற்ற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளார் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தொற்று சிகிச்சைக்கான கட்டணத்தை தமிழக அரசு நிர்ணயித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கொரோனா நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை குறித்து மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொரோனா நோய் தொற்றிற்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிப்பது குறித்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தனியார் மருத்துவமனைகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதற்கான கட்டணங்களை அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் அறிகுறி இல்லாதவர்கள் மற்றும் லேசான அறிகுறிகளுடன் வரும் நபர்களுக்கு நாள் ஒன்றுக்கு குறைந்தது ஐந்தாயிரம் முதல் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் என்று கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு நாள் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கலாம் என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து திருவாரூர் மாவட்டத்திற்கு வருபவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் நீடாமங்கலம் அருகே வேடம்பூரில் புகமுகக்கூடி ராஜன் வாய்க்காலில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனை நேரில் சென்று ஆய்வு செய்த அமைச்சர் தொடர்ந்து நீடாமங்கலம் மாணிக்கமங்கலம் அரவூர் பகுதிகளுக்கு சென்று நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் இந்நோய் குறித்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் வருகிற பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே எந்தவொரு திட்டத்தையும் நிறைவேற்ற முடியும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் நூற்று அறுபத்தி ஆறு பேருக்கு எண்பத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை அவர் வழங்கினார் பின்னர் பேசிய அவர் தருமபுரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் நிதியாண்டில் கடன் வழங்க இருநூற்று அறுபது கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது விவசாயிகளின் சிறப்பான செயல்பாட்டால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட ஐம்பத்தி நான்கு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் அதிகமாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதே நிதியாண்டில் இம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மூன்று கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் நிறுத்தப்பட மாட்டாது என்று மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் காவிரி ரயில் நிலையம் அருகே சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய ரயில்வே நுழைவு பாலத்தை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நுழைவு பாலம் வெகு விரைவில் திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் இந்த பாலத்தில் மின் வசதி சிசிடிவி கேமரா உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மின்சார திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபதில் உள்ள பாதக அம்சங்களை நீக்கிவிட்டு தமிழகத்தில் ஏற்றுக்கொள்வது குறித்து மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விரிவாக கடிதம் எழுதியுள்ளதாகவும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தொற்று இல்லாத நிலையை ஏற்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக மத்திய அரசின் உதவியுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்றை துல்லியமாக கண்டறியும் இக்லியா முழு தானியங்கி வேதியியல் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வகத்தை அமைச்சர் திறந்து வைத்த பின்னர் கொரோனா வார்டுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மாவட்டத்தில் இதுவரை பதிமூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தூத்துக்குடியிலிருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி மருத்துவமனை முதல்வர் ரேவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினரான ஜே அன்பழகனுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் நேரில் சென்று கேட்டறிந்தார் இது குறித்து ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஜே அன்பழகனின் உடல்நலம் குறித்து நேரில் சென்று நலம் விசாரித்ததாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் மற்றும் மருத்துவ குழுவினரிடமும் அவர் கேட்டறிந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்ட ராணுவ வீரர் மதியழகன் உயிரிழந்ததற்கு தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜம்மு காஷ்மீரில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த எடப்பாடியைச் சேர்ந்த இராணுவ வீரர் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார் இந்த செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ள அவர் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமிழக பிஜேபி சார்பில் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அதில் குறிப்பிட்டுள்ளார் காவிரி டெல்டா பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் ஏழு மூத்த இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் கண்காணிப்பில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை நீர்மிகு மாநிலமாக உருவாக்குவதை இலக்காக கொண்டு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் நீர் மேலாண்மையில் தனி கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக டெல்டா மாவட்டங்களில் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க நீர்நிலைகளை தூர்வாறுதல் மற்றும் செப்பனிடுதல் பணிக்கு முன்னுரிமை வழங்கி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்த ஆண்டு டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு தூர்வாரும் திட்டப்பணிகளுக்காக சுமார் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளுக்கு விவசாயிகள் சிலர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாரத பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் கிராமப்புற பெண்கள் மானியம் பெற்று புதிய தொழில்கள் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இத்திட்டத்தின் மூலம் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவியர் பயன்பெறும் வகையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை முத்துபாரதி என்ற பெண்மணி நடத்தி வருகிறார் இவர் இஞ்சி பூண்டு கலவை இந்து உப்பு நாட்டு சர்க்கரை ஆகியவற்றை சுத்தப்படுத்தி பாக்கெட்டுகளில் அடைத்து உள்ளூர் வெளியூர் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களுக்கும் விற்பனை செய்து வருகிறார் ஒரு உணவு பொருட்கள் சம்பந்தமான வச்சுட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்து உப்பு இதெல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாவட்டம் இல்லாமல் அடுத்த பக்கத்து மாவட்டம் வேலூர் மாவட்டம் சென்னை வரைக்குமே நாங்கள் இதை சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது பாரத பிரதமர் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே நான் லோன் வாங்கியிருக்கேன் பதினேழு லட்ச ரூபா லோனு அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியம் கிடச்சிருக்கு இந்த ஸ்கீம்னால் நானும் என்னை சார்ந்த ஐந்து பெண்கள் குடும்பமும் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு மாலத்தீவிலிருந்து எழுநூறு இந்தியர்களுடன் புறப்பட்ட இந்திய கடற்படையின் ஜெலஷ்வா கப்பல் நாளை தூத்துக்குடி துறைமுகம் வந்தடைய உள்ளது உலகம் முழுவதும் கொரோனா தொற்று காரணமாக முடக்கப்பட்டுள்ள நிலையில் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை சொந்த நாட்டிற்கு அழைத்து வர மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன்படி சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் மாலத்தீவு தலைநகர் மாலேயிலிருந்து எழுநூறு இந்தியர்களுடன் புறப்பட்ட கடற்படை கப்பல் நாளை தூத்துக்குடி வந்தடைகிறது அங்கு அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சர்வதேச அளவில் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக பரவி வரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்தை கடந்துள்ளது இதில் முப்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் இதுவரை இந்த நோய் தொற்று காரணமாக மூன்று லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் உலகில் கோவிட் பத்தொன்பது தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது அந்நாட்டில் இதுவரை பத்தொன்பது லட்சத்து அறுபத்தை எழுநூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஏழு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அங்கு இதுவரை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்றி தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் ஆறு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து எண்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் அங்கு இறப்பு எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்து நாற்பத்தேழு ஆக உள்ளது ரஷ்யாவில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்து அறுநூற்று எண்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஐந்தாயிரத்து ஐநூற்றி இருபத்தெட்டு பேர் இதுவரை நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து ஐம்பத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இறப்பு எண்ணிக்கை இருபத்தேழாயிரத்து நூற்றி முப்பத்தி நான்காக உள்ளது இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி பதினோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் நாற்பதாயிரத்து இருநூற்றி அறுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேலும் தீவிரமாக செயல்படுத்த இந்தியாவிற்கு தற்போது சிறந்த வாய்ப்பு கிடைத்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார் தற்போது உலகின் அனைத்து நாடுகளுக்கும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்று கூறிய அவர் இந்தியாவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை திறம்பட செயல்படுத்த அடிப்படை மருத்துவ சேவையை மேம்படுத்த இது சிறந்த தருணம் என்றும் கூறினார் இந்தியாவை பொறுத்தவரை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினாலே கொரோனா போன்ற பெருங்கொல்லி நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா சீனா இடையேயான எல்லை விவகாரங்களுக்கு தீர்வு காணும் வகையில் ராணுவ அதிகாரிகள் மன்றத்திலான பேச்சுவார்த்தை தொடங்கியது விவசாயிகள் உற்பத்தி பொருட்களை இருப்பு வைத்து நல்ல லாபத்திற்கு சந்தைப்படுத்த வகை செய்யும் அவசர சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் விவசாயிகள் வரவேற்பு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த ஓராண்டில் கல்வித்தரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நாட்டில் ஒரே நாளில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா பாதிப்பு ஒட்டுமொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தை கடந்தது தொழில்துறைக்கு தமிழக அரசு எப்போதும் பாதுகாப்பு அரணாக செயல்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐநாவின் நல்லெண்ண தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரையைச் சேர்ந்த நேத்ராவின் உயர்கல்விக்கான செலவை அரசே ஏற்கும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு புதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அ டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைபெற்றது பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்